இந்த ரெயின் லிலியில பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் இருக்குங்க. ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, பிங்க்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. இது நான் நர்சரியில் ஒரு ரெண்டு மூணு செடியாக தாங்க வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா பிரித்து வைக்கிற மாதிரி நிறைய செடி ஆகிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன், இப்போ வந்து மூணு தொட்டி ஆகிட்டேங்க. இது நட்டு ஒரு மாதந்தாங்க ஆகுது. அதே மாதிரி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சீட்ஸும் வருங்க. சீட்ஸ்லேருந்தும் நம்ம செடி வளர்க்கலாங்க. இதெல்லாம் சீட்ஸ் போட்டு வளர்த்த செடி தாங்க. இது வந்து எல்லோ கலருங்க. இதுதான் இந்த சீடு. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் தாங்க வளரும். இது நிழலில் வச்சா பூக்கவே பூக்காதுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி நிறைய ஊற்றுனா பல்பெல்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி ஊற்றினா தான் இந்த செடி நல்லா வளரும். அதே மாதிரி ஃபுல் சன்லைட்டில் தாங்க வைக்கணும். இது தாங்க ஒயிட் கலரு. இது வந்து பூ வரலங்க இன்னும். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இந்த செடியை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியாக வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.